மீது எழுதப்பட்டும் ஒரு உண்டியலே வந்து காசோலையாக இருக்கு. அவங்களுடைய கணக்கில் அதாவது அவங்களுடைய மூன்று நபர்களை தொடர்ந்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்னா ட்ராயி, அவர் கஸ்டமர், ட்ராயி பேங்கர், அப்புறம் பேயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரைபவர், வாடிக்கையாளர், வரையப்படுபவர், எழுதப்படுபவர், பணம் பெறுபவர் என்று அவங்க மூணு வகையாக சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வங்கியரின் மீது எழுதப்பட்ட ஆணை ஆவணமாகவும் ஒரு முத்திரை வரிவில்லை தேவையில்லை தேவையாகவும் இல்லை. அப்புறம் வந்து ஒரு பணம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அவசியமுடையதாகவும் ஒரு பொது அல்லது சிறப்பு கீழப்படும் ஒரு பாதுகாப்பிற்காகவும் ஒரு வரைய பெறுவ ஏற்க தேவையில்லாதாகவும் ஒரு எழுதப்பட்ட ஒரு நாளிலிருந்து ஆறு திங்கள் வரும் முடியும் வரை காசோலையின் மீது வங்கியில் பணம் பெறலாம் என்றும் அதோடைய சிறப்பியல்புகளாக இருக்கு. அந்த செக்குனா என்ன அப்படின்னா ஒரு மாற்று சீட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க. அவங்களுடைய கையால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்று சீட்டு என்பது ஒரு கையால் எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாற்று சீட்டில் வந்து எழுதுபவர் ஒரு கையொப்பமிடப்பட்டு இருக்கணும். இச்சீட்டில் குறிப்பிட்ட ஒருவரின் ஒரு குறிப்பிட்ட தொகையை வேறு ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது இச்சீட்டை வைத்திருப்பவருக்கோ கொடுக்கும்படி ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆவணமாக இது இருக்குது. அதோடைய அதாவது அதோடைய ஃபியூச்சர்ஸில் சிறப்பியல்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு காசோலை என்பது வந்து எழுதப்பெற்ற ஒரு ஆவணமாகவும் ஒரு குறிப்பிட்ட வங்கியர் மீது எழுதப்பட்டிருப்பதாகவும் ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆணையாகவும் இது இருக்குது. அதாவது ஒரு ஃபெசிஃபிகிட்டிஸ் மஸ்ட் பி த ட்ரா ஆன் த ஃபெசிஃபிக் த பேங்கர் இட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் இட் மஸ்ட் பி த அன்கண்டிஷனல் ஆர்டர் க சர்டன் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர் தி மஸ்ட் கண்டெயின் தி ஆர்டர் டு பே ஆஃப் சர்டன் சம் ஆஃப் த மணி அண்ட் மணி ஒன்லி த ஷுட் கண்டெயின் தி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் தி ட்ராயி த காசோலியை வழங்கும் ஒரு வாடிக்கையாளர் கையொப்பமிட்டு இருக்கணும் அப்படின்னு இது இருக்குது. தி அவங்களுடைய பார்ட்டிஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ராயி, ட்ராயர், பேய், செல்ஃப், அதாவது ஒரு காசோலை எழுதுபவர், காசோலை எழுதப்பட்ட வங்கியர், அப்புறம் காசோலையை எழுத பணம் பெறுபவருக்கு உரியவராக இருக்கிறாங்க. அடுத்தது இந்த செக்கு இந்த கிராஸ் அதாவது கீரில் கிராசிங் ஆஃப் த செக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்களே, கிராசிங் அப்படின்னா என்னென்னா ஒரு கீரல் இடப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. கீரல் இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரல் இடுதல் என்பது என்னென்னா ஒரு கிராஸோடைய செக்கு அப்படின்னா என்னென்னா கீரல் இடுதல் என்பது வந்து என்னென்னா ஒரு பணம் செலுத்தும் வங்கியருக்கு காசோலை எழுதுபவர் சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அதில் குறிப்பிட்டப்பட்டுள்ள ஒரு தொகையை தருதல் வேண்டும் எனவும் அது குறிப்பிடப்படும் செயல்முறை கட்டளையாக இது இருக்குது. அவங்க டைப்ஸாக என்ன பார்க்கும்போது ஜென்ரல், ஸ்பெசிஃபிக், ஸ்பெஷல் அப்படின்னு இருக்குது. ஜென்ரல்னால் பொது கீரல் அப்படி சொல்லுவாங்க, சிறப்பு கீரல் சொல்லுவாங்க. பொது கீரல் இடுதல்னால் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இப்போ பொது கீரல் என்பது என்னென்னா ஒரு செக்கு இருக்குன்னா அவங்களுடைய டூ முக பக்கத்தில் என்ன பண்ணுவோம் இரு சாய்வாக அந்த ஆரம்பத்துலேயே சொல்லுவாங்களா இணைக்கோடுகள் இரு சாய்வாக வந்து என்ன பண்ணுவாங்க இணைக்கோடுகள் வந்து இருக்கும். அந்த அதுதான் அந்த பொது கீழப்பட்ட மட்டுமே அல்லது அவ்வொரு கோடுகள் இடையில் வந்து அண்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையோ அல்லது மற்றதொரு அல்லது ஏதாவது ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கதே வந்து பொது கீழப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு கீழப்பட்டனா ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாற்று முறை ஆவணம் சட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா 124 அவங்களோட சட்டத்தின்படி வந்து முன்பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வங்கியின் பெயர் தனித்தோ அல்லது மாற்று தக்கதாகவோ ஒரு வார்த்தைகளாகவோ எழுதப்பட்டு இருந்தால் அதே சிறப்பு கீழப்பட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ஆவண மாற்றம் தன்மையும் உரிமை அவங்களுடைய உரிமையும் மாற்றமும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேய் த கிராசிங் அண்டு வந்து டபுள் கிராசிங். பேயிங் கிராசிங்னா என்னென்னா ஒரு பெறுவதற்குரிய கணக்கில் மட்டும் கீரலிட்டப்பட்ட காசோலையாக இது இருக்குது. அடுத்தது இரட்டை டபுள் கிராசிங்னா வந்து வங்கியர் இடும் கீரலாக இது இருக்குது. சிறப்பு கீரலிடப்பட்ட காசோலை அது குறிப்பிட்ட வங்கியர் மட்டுமே வசூலிக்க இயலும். அந்த குறிப்பிட்ட வங்கியை தானே நேரடியாக வசூலிக்க இயலாத நிலையில் வேறொரு வங்கியருக்கு மட்டுமே இக்காசுலே சிறப்பு கீரலிடப்பட்ட காசை வந்து இவங்க தராங்க.
அதாவது உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு இந்தியன் பேங்க் அஸ் ஏஜென்ட் ஃபார் த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு செங்கல்பட்டில் உள்ள ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தாமரத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்களே, கனரா வங்கியில் காசோலை ஒன்றை வந்து ஒரு யூனியன் பேங்க்கில், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சிறப்பு ஸ்பெஷல் கிராசிங் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்குது. ஆனால் யூனியன் பேங்க்கில் செங்கல்பட்டில் இல்லை, ஆனால் தாமரத்தில் இருக்குது. அப்படி மாற்றி இது பண்ணுவாங்களே, அந்த பாரத ஸ்டேட் பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு இந்தியன் பேங்க் ஆஃப் ஏஜென்ட் ஆஃப் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த போதும் டபுள் கிராசிங்கை வந்து கொடுப்பாங்க. பொது, அதாவது பொதுக்கீரல் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இது. அதாவது என்னென்னா, பொதுக்கீரை அதாவது கிராசிங் வந்து என்னென்னா, ஒரு முகப்பு, அதான் முகப்பு பக்கத்தில் இரு சாய்வான இணை கோடுகளை கொண்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த இடையில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு கம்பெனி அண்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையாகவோ அல்லது மாற்றத்தக்க அல்லது மாற்றத்தகாத ஒரு வார்த்தையாகவோ எழுதிருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜென்ரல் கிராசிங்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து சட்டம்ல அவங்களோட ஆணைப்படி சட்டம் அந்த பிரிவுனா 123 அவங்க பிரிவு கீழே இந்த ஜென்ரல் கிராசிங் வந்து இருக்குது. ஒரு ஒருவருக்கு வந்து இந்த வங்கி கணக்கு இல்லாத ஒருவர் மற்றொருக்கு மாற்றித்தக்க அவரது வங்கியர் மூலமாகவோ இது வசூலிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கிராசிங், வந்து சிறப்பு கீரல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த அவங்களோட பிரிவுபடி ஒரு மாற்று முறை ஆவண சட்டம் 124 சட்டத்தின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்குனா அதோட முன்பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வங்கியர் பெயர் தனித்தோ அல்லது மாற்றத்தக்க அல்லாத வார்த்தைகளாகவோ எழுதப்பட்டு இருந்தால் அது வந்து சிறப்பு கீரல் என்று இதை சொல்கிறாங்க. இந்த சிறப்பு கீரல் வந்து இணைக்கோடுகள் இதுக்கு வந்து இந்த இணைக்கோடுகளும் இல்லை, ஆனால் ஸ்பெஷல் எந்த டிஃப்ரென்ஸும் எந்த கோடுகளும் தேவையில்லை. ஆனால் ஜென்ரல் கிராசிங்கில் வந்து இந்த இதுக்கு வந்து அவசியமாக இருக்குது. இந்த வங்கியர் பெயர் கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும், இந்த ஸ்பெஷல் கிராசிங்கில் வந்து வங்கியர் பெயர் கட்டாயமாக எழுதப்பட்டிருக்கும், ஆனால் பொது கீரல் விட்ட காசுல வந்து எழுதப்பட்டிருக்காது. இவங்க வங்கியர் வேண்டுமானாலும் இதை வசூலிக்கலாம், ஆனால் ஸ்பெஷல் கிராசிங்கில் வந்து ஒரு செக்கு வந்து குறிப்பிட்ட வங்கியோரோ இல்லை வசூலிக்கவோ தான் முடியும், வேறு வங்கியை வசூலிக்க வந்து முடியாது. அவங்களுக்கு இரு சாய்வு இணைக்கோடுகள் வந்து தேவையாக இருக்காது இல்லையா, இதுதான் வந்து ஸ்பெஷல் கிராசிங். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காசோலை இந்த மாற்றத்தக்க அல்லது சொற்கள் அவங்களுடைய காசோலைகளை வந்து களவாண்டாலோ இல்லை காணாமல் போயிட்டாலோ என்ன பண்ணலான்னா, அந்த இந்த செக்கு பணம் பெறும் உரிமை பேயின்னு சொல்கிறாங்களே அந்த பணம் பெறும் உரிமை அல்லது வேறு ஒருவர் காசோலை மீது உரிமை பெறவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. டபுள் கிராசிங், இரட்டை கீரல் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த இரட்டை கீரலில் வந்து என்ன சொல்ல, இந்த டபுள் கிராசிங்கில் வந்து இரட்டை கீரல் என்பது வந்து ஒரு பேங்கர் என்ன சொல்கிறாங்க, அவங்க இடும் கீரல் வந்து ஒரு பேங்கர் இடும் கீரல்னு வந்து சொல்கிறாங்க, வங்கியர் இடும் கீரல்னு சொல்லிட்டு இந்த டபுள் கிராசிங்கை சொல்கிறாங்க. இந்த கிராஸில் வந்து காசோலி அதில் வந்து குறிப்பிட்ட வங்கியர் மட்டுமே வந்து வசூலிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வங்கியர் தானே நேரடியாக வசூலிப்ப இயலலை அப்படின்னா, ஒரு வேறொரு வங்கியருக்கு மட்டுமே காசோலியை வந்து சிறப்பு கீரலாக இவங்க தராங்க இடலாம். எனவே இந்த சிறப்பு கீரல் இடப்பட்ட காசோலை வங்கியர் மட்டுமே மீண்டும் சிறப்பு கீரல் இடப்பட்டதாக இது வந்து மறுபடியும் பேங்க் வங்கியர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சிறப்பு கீரல் இடப்பட்ட ஒரு இரட்டை கீரலாக இது வந்து தராங்க. அது இவங்களால இந்த பேங்க்கில் எங்களுக்கு தர முடியல, இன்னொரு பேங்க்கு எழுதி தருவாங்களோ அதுமாதிரி இது, அதாவது ஒரு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு இந்தியன் பேங்க் ஆஸ் ஏஜென்ட் ஃபார் த கலெக்ஷன் சொல்லிட்டு அதேமாதிரி இது தருவாங்க. இந்த இரட்டை அதாவது டபுள் கிராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் கிராஸை வந்து இன்னொரு கிராஸ் இந்த பேங்க்கில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தருவாங்க இல்லையா, அதை டபுள் கிராசிங். அவங்க இன்னொரு வாட்டி அதுலேயே எழுதுதான் டபுள் கிராசிங். இந்த அக்கௌண்ட் பே கிராசிங்னா பெருபர் கூட ஒரு கணக்கு கீரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பே த ஒன்லி அல்லது பே அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் த இந்த சொல்ல வந்து எழுத மிகமாக மிகுதியாக இருக்குது இந்த பே கிராஸ். அதை பெருபர் கூட ஒரு கணக்கில் மட்டுமே இந்த கீரல் பட்ட காசோலை வந்து ஒரு வசூலிக்கும் வங்கியர் அவங்களுக்கு பெறுவதற்குடைய ஒரு கணக்கில் மட்டுமே இந்த வந்து வர வச்சிருக்காங்க.
எண்டோஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு மாற்று ஒரு புறக்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாற்று முறை ஆவணத்தில் எழுதுபவர் அல்லது உடையவர் ஹோல்டர் என்று அந்த ஆவணங்களை வேறு ஒருவருக்கு மாற்றி தருவதாக அதன் முன்பக்கமாகவோ அல்லது பின்பக்கமாகவோ அல்லது அதோடு இணைக்கப்பட்ட ஒரு தாளாகவோ கையொப்பம் இட்டு தருவதற்கு புறக்குறித்தல் என்று இதை சொல்கிறாங்க. அதோட நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து